பிஸ்மில்லாஹிர்வஹ்மான்இர்வஹீம்நூன்நூ பிஸ்மில்லாஹிர்வஹ்மான்இர்வஹீம் அல்லாஹூஅலையூனி முஸ்லிமீன் அல்லாஹ் இந்தஆயத்தில் பிஸ்மில்லாஹிர்வஹ்மான் ரஹீம் என்று சுலைமா அலிஸ்லாத்தினுடைய எமன்நாட்டு இளவரசி புல்கீசராணிக்கு எழுதிய கடிதத்தில் இந்த பிஸ்மி இடம்பெற்றிருப்பதை அல்லாஹ் விளக்கிக் காட்டுகிறான் பிஸ்மி அந்த கடிதத்தில் இருந்த காரணத்தினால் சுலேமா அலிஸ்லாம் அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த ராணி நெருப்பை வணங்கி கொண்டிருந்த அந்த அரசு சுலைமா அலி கட்டுப்பட்டு அவர்களுக்கு மனைவியாக கூடிய பாக்கியம் கிடைத்ததே அந்த பிஸ்மி இருந்த காரணத்தினால்தான் என்று அல்லாமா ராசி தன்னுடைய தப்சீலே பதிவு செய்வார்கள் அந்த கடிதத்தை கொண்டு செல்லும் பொழுதே அந்த புது புது பறவை பிஸ்மியோடு தான் புறப்பட்டது அல்லாமா அப்துல் ரஹ்மான் சஃபூரி தன்னுடைய வரலாறு எழுதுவார்கள் அந்த ஹுதூது பறவை சில பறவைகள் பேட்டி கண்டன நீ மிமன் நாட்டுக்கு பைத்துல் முக்கத்தை சிலிருந்து எமன் நாட்டுக்கு பறந்து சென்றாயே வழியில் ஏதேனும் உனக்கு ஆபத்து ஏற்பட்டதா எப்படி நீ உயிரோடு வந்தா என்று மற்ற பறவைகள் கேட்டபொழுது அந்த உதுகுது பறவை சொன்னது நாலாயிரம் குண்டுகள் என் மீது வீசப்பட்டது அதை வீசியவர்கள் மிகப்பெரிய அனுபவம் நிபுணர்கள் உள்ள அந்த வேட்டையை வேடர்கள் ஆனால் அந்த குண்டுகள் மற்ற பறவைகள் மீது கரெக்டாக பட்டு ஆபத்தில் அந்த பறவைகள் மாட்டிக்கொண்டன ஆனால் என் மீது எந்த ஊர் குண்டு கூட மேலே படவில்லை நான் பிஸ்மியோடு கிளம்பிய காரணத்தினால் என்று அந்த உதுகுது பறவை சொன்ன செய்தியை தன்னுடைய நுசுகத்துல் மஜாலி சிறு ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுவார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் நமக்கு பல்வேறு அதிசய பிஸ்மிகளை நமக்கு விளக்கி காட்டினார் அதில் ஒன்று லா ஃபில் பிஸ்மி லாஹில் அலீம் என்பதைப் பற்றி நபியோர்கள் சொன்னார்கள் யார் காலை மாலை மூன்று தடவை இதை ஓதுகிறார்களோ அன்று அவர்கள் எந்த சோதனையிலும் அவர்கள் மாட்ட மாட்டார்கள் அல்லாவுடைய சோதனை அவர்களுக்கு ஏற்படாது அது ஒரு வருமும் காப்போம் உள்ள ஒரு துவா என்பதை நமக்கு விளக்கி காட்டினார்கள் இதை செய்தியை அறிவிக்கக்கூடிய அபானுபின் உசுமான் அலியல்லான் அவர்களுக்கு ஒரு சமயம் முகத்தில் ஒரு பக்கவாதம் ஏற்பட்டது எல்லோரும் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உடனே சொன்னார்கள் நீங்கள் எனக்கு இந்த ஹதீஸை அறிவித்து தந்த எனக்கே இப்படி ஒரு சோதனை என்று பார்க்கிறீர்களா வளமையாக இந்த துவாவை நான் ஓதி வந்தேன் ஆனால் இன்று அல்லாவுடைய கலா எதுவாக இருந்தால் நாம் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் வேணும் என்று ஓதவில்லை இன்று இந்த சோதனை எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று விளக்கி காட்டினார் ஹாலிது புல் வலி தர் அலி அல்லா பாரசீக படையெடுப்பின் பொழுது கூஃபா நகரின் பலம்பெரும் நகரமான ஹீரா நகரில் முற்றுகையிட்டிருந்த பொழுது அவர்களோடு யூதர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வேண்டி தயாராக இருந்தார் ஹாலிது பின் வலிதர் அலி அல்லாஹ் அன்பு சொன்னார்கள் என்னோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உங்களில் இருப்பதில் வயது முதிர்ந்தவர்களை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார்கள் சுமார் முந்நூற்றி ஐம்பது வயது மதிக்கத்தக்க அப்துல் என்ற ஒரு கிறிஸ்துவர் அந்த கூட்டத்திலிருந்து வந்தார் கையில் ஒரு கண்ணாடி பாட்டிலை வைத்தவராக ஒலிக்கி கொண்டே வந்தார் பக்கத்தில் வந்த பிறகு காலிது வெளியுதலியல்லான்னு கேட்டார்கள் பாட்டலில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் உடனே கே அவர்கள் கேட்டதற்கு அந்த அப்துல் மசி என்ற முதியோர் சொன்னார் இதுதான் சும்மு சா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடிய விஷப்பாம்பினுடைய விஷத்தை இதில் வைத்திருக்கிறேன் இது எதற்காக என் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார் நீங்கள் என்னோடு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறீர்கள் இந்த பேச்சுவார்த்தை என் சமுதாயத்திற்கு என்னுடைய குடும்பத்திற்கு சாதகமாக இருந்தால் நான் மகிழ்ச்சியாக இங்கே இது ஊற்றி விடுவேன் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தை எங்கள் சமுதாயத்திற்கு சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருந்தால் அதை போய் அவர்களிடத்திலே சொல்வதற்கு முன்னால் இதையே அந்த இடத்துல குடிப்பதற்கு த குடித்து இங்கே தற்கொலை செய்து கொள்வேன் அதற்காகத்தான் நிற்கா இதை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார் உடனே ஹாலிது வழியெல்லானோ அதை என்னிடத்திலே தாருங்கள் என்று வாங்கி தன்னுடைய உள்ளங்கையில் அதை ஊற்றி பிஸ்மில்லா என்று சொல்லி பிஸ்மில்லா ஒபில்லா பிஸ்மில்லா பிஸ் சமா இவள் அறது விஸ்மில்லா இல்லதிர் மாஸ்மி இசையுன் ஃபில்லாதுல்லா பிசம் உல் அலிம் என்று குடித்துவிட்டு உள்ளங்கையில் ஊற்றி குடித்துவிட்டு தன்னுடைய நாடியால் தன்னுடைய நெஞ்சில வேகமாக அடித்தார்கள் கொஞ்ச நேரத்தில் அவர்கள் உடம் முழுவதும் வியத்து விட்டது அவர்களுடைய உயிர் பிரியாதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அந்த வயோதிகர் தன்னுடைய சமுதாயத்தில் சொன்னார் இவர்கள் பண்பட்டவர்கள் போல் தெரிகிறது பயிற்சி எடுத்தவர்கள் போல் தெரிகிறது அதிசய மனிதர்களாக இருக்கிறீர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்படுங்கள் இவர்களை எழுத்து நம்மால் ஜெயிக்க முடியாது என்று எண்பதனாயிரம் வில்லிகள் தருவதாக சமாதானத்துக்கு கீழே இறங்கி வந்தார்கள் பெருமானார் சல்லல்லா அல்லி செல்லம் அவர்கள் கொடுத்த ஈமானிய பயிற்சியின் காரணமாக விஷத்தன்மையை கூட அல்லாவுடைய இஸ்மோடு அவர்களுக்கு தாக்காத ஒரு பயிற்சியை சஹாபா பெருமக்கள் இந்த பிஸ்மியோடு பெற்றிருந்தார்கள் அதுபோல ஒரு சமயம் அபு தர்தார் அலி அல்லாஹ் ஒன் அவர்களுக்கு அவருடைய பணிப்பெண் நாற்பது நாள் சாப்பாட்டில் விஷம் வைத்து கொடுத்து கொண்டிருந்தால் ஒரு நாள் நாற்பதாவது நாள் அந்த பெண் சொன்னால் நீங்கள் மனித இனத்தை சார்ந்தவரா அல்லது ஜின் இனத்தை சார்ந்தவரா என்று கேட்டார்கள் எதற்காக இந்த கேள்வி கேட்கிறா என்று கேட்டதுக்கு அந்த பெண் சொன்னால் ஜின்னா இருந்தால் விஷம் வேலை செய்யாது உங்களுக்கு நாற்பது நாள் சாப்பாட்டில் விஷத்தை தருகிறேன் என்று சொன்னார்கள் உடனே அவர்கள் சொன்னார்கள் நாற்பது நாளும் நான் அல்லாஹுடைய தியானத்தில் திக்கிரலை இருக்கிறேன் அல்லாஹுடைய உயர்ந்த திக்கை சொல்லி சாப்பிடுகிறேன் சாப்பிடுகிறேன் ஆலம் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த திக்கரை சொல்லி நான் சாப்பிடுகிறேன் அதனால் எனக்கு வேலை செய்யாது லா லூர் மாஸ்மி என்ற வார்த்தையை சொல்லி சாப்பிடுகிறேன் என்று சொன்னார் நீ எதனால் எனக்கு விஷம் வைக்கிறாய் என்று கேட்டதுக்கு என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நான் உங்களுக்கு ஒன்றாவது நான் விடுதலை ஆகணும் என்பதற்கு தான் இதை செய்கிறேன் என்று சொன்னதற்கு உன்னை விடுதலை செய்து விட்டு நீ சென்று விடு உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் இந்த செய்தியை ஹயாத்துல் ஹைவான் போன்ற வரலாற்று நூலை ஆசிரியர் நமக்கு விளக்கி காட்டி சஹாபாக்களுடைய அந்த பிஸ்மியில் அவர்கள் பெற்றிருந்த பயிற்சியும் இந்த இசுமுகளை வளமையாக ஓதி ஓதி அவருடைய வாழ்நாளில் எவ்வளோ பெரிய பவரை அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலம் விளக்கி தருவார்கள் அல்லாஹு தாலா நாமும் இந்த இசுமுகளை வளமையாக ஓதி வந்து தற்காப்பு இந்த துவாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் குத்தாலா நம்முடைய கலாவில் வர வர இருக்கக்கூடிய அந்த சோதனை இருந்து அல்ல அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக மறக்காமல் இதை ஓதக்கக்கூடிய தௌஃபிக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தருவானாக